என்ன தான்ப்பா நடக்குது, உண்மையில் என்ன தான் நடக்குது? இந்த உலகத்தில் தகுதியான மனிதர்களுக்கு முன்னேறி செல்வதற்கு போட்டிகள் நடைபெறும். அப்போ என்ன நடக்கும்னா, தகுதி இல்லாத சிலரை வந்து அவங்கள முன்னேற்றி விட்டுட்டு தகுதியானவர்கள் தங்களுடைய பதவியை இழப்பாங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இது பிக்பாஸ் வீட்டில் நடந்துகிட்டு இருக்குங்க. சரவண விக்ரமுக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு அவர் இந்த 5 கோல்டு ஸ்டாரை வாங்குவதற்கு? அவர் 1 கோல்டு ஸ்டார் வாங்கினார், 2வது கோல்டு ஸ்டார் வாங்குறதுக்கு மணி டாஸ்கில் வந்து பில்ல வந்து டேப் போட்டு கட்டியிருந்தார், அவருக்கு தூக்கிட்டு வந்து இப்போ கொடுத்துருக்காங்கங்க. அதுதான் நான் சொல்கிறேன், நேர்மையாக உழைக்கிறவங்களுக்கு இந்த உலகம் பொறாமையினால் அவங்க காலை இழுத்து விடும். அப்போ இந்த மாதிரி சிலர் வந்து முன்னேறி போவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த வாரம் நாமினேஷன் கிடையாது, ஆனால் கண்டிப்பாக நாமினேஷன் இருந்திருந்தால் இந்த சரவண விக்ரம் வெளியேறியிருப்பார். நாமினேஷனில் அவர் நாமினேட் ஆகலை, நாமினேட் ஆகியிருந்தால் வெளியேறியிருப்பார். அடுத்த வாரம் இவர் நாமினேட்டே பண்ண முடியாது. அப்போ இவர் வெளியேறலைனா இன்னும் தகுதியாக விளையாடிட்டுருக்கிற யாரோ ஒருத்தர் தானே வெளியேற போகிறாங்க. இந்த மாதிரி தான் உலகம் நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.